நமது மனசாட்சியின் ஷாம், போராளி குழு சுந்தர், அறிவுமணி, ஜெய்சங்கர், குமரப்பாளையம் ஜெய்சங்கர், நாலு பேர் மேலே புகார். 25ஆம் தேதி மக்கள் மனசாட்சியில் நான் லேஅவுட்டு போட்ட ஒரு இடத்த பற்றி ஒரு செய்தி போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதே பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் மீது வந்து பொள்ளாச்சி பாலியலை மிஞ்சிய திருக்கனூர் வழக்கு, கற்பை காவு கேட்கும் கந்து வெட்டி கும்பல்னு ஒரு பொய்யான செய்தியை வந்து ஆதாரம் இல்லாமல் போட்டிருந்தாங்க. அது அவருடைய மேட்ரு, அது பிரச்சனை இல்லை. அந்த செய்தி போட்டதுக்கான காரணமாக அந்த மக்கள் மனசாட்சியில் பணிபுரிகிற ஜெய்சங்கர் என்பவர் வந்து என்னை மிரட்டுறதுக்காக, என்னை மிரட்டி அந்த இடத்துல இருக்கிற அந்த நான் லேஅவுட் போடுற இடத்துக்கு நான் நேரடியாக எந்த விதமான தவறும் அதில் இல்லாததுனால இந்த மாதிரி மறைமுகமாக மிரட்டி பணம் வாங்குறதுக்கான முயற்சியாக என்கிட்ட ஒருத்தர் வந்து அவருக்கு சொன்னதாக என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார். அதனால் இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத செய்தியை எப்படி வந்து இந்த பாலியல், அதாவது பொள்ளாச்சியை மிஞ்சிய பாலியல் விவகாரம் அப்படின்ற ஒரு செய்தியை போடும்போது அதற்கான ஆதாரம் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ஒரு சாதாரண செய்தி கிடையாது. அந்த பகுதியில் இருக்கிற பெண்களுடைய மானம் சம்பந்தமான, அவர்களுடைய கௌரவம் சம்பந்தமான ஒரு செய்தி. அந்த மாதிரி ஒரு செய்தியை போடும்போது ஒன்று காவல்துறையும் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும், அல்லது போடுறவங்க அதுக்கான ஆதாரத்தை எடுத்திருக்கணும். எந்த விதமான புகாரும் இல்லாமல், எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் போடப்பட்ட செய்தியை எதிர்த்து நான் வந்து கடந்த எல்லாருக்கும் துணைநிலை ஆளுநர், சிபிசிஐடி, அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையம், அனைத்து சீஃப் ஜட்ஜி, பாண்டிச்சேரியுடைய சீஃப் ஜட்ஜி, அனைவருக்கும் வந்து இந்த மாதிரி பொய்யான தகவல்களை போட்டு பணம் பிடிப்பதையே நோக்கமாக கொண்டு இந்த மாதிரி செயல்படுறாங்க, இது வந்து இந்த பொள்ளாச்சி மிஞ்சிய பாலியல் விவகாரம் என்பதற்கான ஆதாரத்தை வந்து போலீஸ் துறை வந்து கேட்டு பெறணும். ஏன்னா ஒன்று, அந்த பொள்ளாச்சி மிஞ்சிய பாலியல் விவகாரம் உண்மையாக நடந்திருந்தால் சம்மந்தப்பட்டவரை கைது செய்யுங்கன்னு கேட்டேன். அது சம்மந்தப்பட்டவரை கைது செய்யுங்க, அப்படி பாதி அந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலாக இருந்தால் அந்த பத்திரிகையை தடை செய்யுங்க. அது இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஒரு பொது அறிவிப்பின் மூலம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கணக்கெடுப்பில் கொண்டு வரணும்னு நான் கேட்டிருந்தேன். இதை கேட்ட உடனே சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளருக்கு கோபம் வந்துவிட்டது. கோபம் வந்ததுனால என்னை வந்து கடந்த 27ஆம் தேதி நைட்டு, வேலைக்கிழமை இரவு நைட்டு வந்து நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வாசலுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே வந்து ஏற்கனவே இந்த ராஜா என்பவரை வந்து, ராஜா வந்து என்கிட்ட சில கோபமாக சில வார்த்தைகள் வந்து ஃபோனில் பேசியிருக்காரு. அவர் அவருடைய மன வருத்தம், அவரை பற்றி போட்ட தப்பான மன வருத்தத்தின் அடிப்படையில் பேசியிருக்கோம். ஆனால் அந்த பேச்சை நான் நியாயப்படுத்துறதுக்கோ மற்றதுக்கோ நான் விரும்பலை. அவருடைய மன அழுத்தத்தின் காரணமாக அந்த பேச்சு அவருக்கு ஏன் வருது? ஒரு குடும்பத்தை அந்த மாதிரி ஒரு ஒரு கோபமான நிலைக்கு, மனநிலைக்கு தள்ளப்பட்டது எதனால் என்பதை தான் நம்ம அதில் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தவறான செய்தி போட்டதுனால தான் ஒரு கோபமாக என்கிட்ட பேசுகிறார். அந்த ஆடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேங்கன்னு என்னை படார் படார்னு அடிச்சுட்டு என் ஃபோனை பிடிங்கி என் ஃபோனில் இருக்கிற அத்தனை டேட்டாவையும் எடுத்துக்கின்னு அங்கேருந்து என்னையும் ராஜாவையும் அடித்து மறுபடியும் அறிவுமணி என்பவரின் அலுவலகத்தை, நெல்லித்தோப்பில் இருக்குது அந்த அலுவலகத்தில் வந்து நைட்டு 12:30 வரைக்கும் அடிக்கிறாங்க. நான் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாநிலம் அறிந்த ஒரு பிரதிநிதியாக இருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும், ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தும் கூட என்னை இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கி, அப்புறம் ராஜா வந்து இந்த அடி வாங்கினதுனால அவமானப்பட்டு நான் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொன்னதுனால இவங்களை அவனை வீட்டுக்கானப்பட்டு பயந்துக்கின்னு போலீஸ் ஸ்டேஷனை அந்த ஆடியோவை ஆதாரமாக வச்சு அந்த ஆடியோவை கொண்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க பதிவு பண்ணி அங்கேயே சமாதானமாக ஆகிற மாதிரி, அதாவது கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு இல்லை, அவங்க எல்லாம் இதுவாகிட்டாங்க, அவனை அனுப்புறதுக்கு பயந்துன்னு போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கணும் வந்து அங்கே வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணி அங்கேயே சமாதானமாகி அனுப்புகிறாங்க. சமாதானம் பண்ணுற இடத்துலையே என்கிட்ட 5 லட்சம் ரூபா வியாபாரம் பேசுகிறேன். 5 லட்சம் ரூபா பண்ணால் இதெல்லாம் விட்டுடலாம், இந்த ஆடியோலாம் கொடுத்துடலாம், நான் வேணான்னு போயிட்டேன். மறுநாள் காலையிலையும் என்னை கூப்பிட்டு இந்த ஆடியோலாம் நாங்கள் இதுன்னுவோம், எனக்கு என்ன ஒன்றும் அந்த ஆடியோவில் இல்லை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு தவறான எந்த பழக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது, எனக்கு ஒன்றும் அந்த ஆடியோவை பற்றி கவலை கிடையாது, அந்த ஆடியோவை வந்து நான் வெளியிட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைன்னா மறுபடியும் சாயந்தரம் டெல்லிவாலா ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டாங்க. டெல்லிவாலா ஹோட்டல், அதாவது அரவிந்த் ஆசிரமம் இருக்கிற டெல்லிவாலா ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டு அந்த ஹோட்டலில் துப்பாக்கியை ஷாமும், மக்கள் மனசாட்சி பத்திரிகையினுடைய ஷாமும், அறிவுமணி என்பவரும், போராளி குழு சுந்தரும் துப்பாக்கியை காட்டி என்கிட்ட நெத்திலாம் வைக்கல, நான் பொய்யலாம் சொல்ல முடியாது, துப்பாக்கியை நான் பார்க்குற மாதிரி என் எதிர அப்படியே காட்டி என்னிடம் மிரட்டி 5 லட்சம் ரூபா பணம் கேட்டு கேட்ட உடனே நானும் பயந்து போய் உண்மையாக 1 லட்சம் கொடுத்துட்டேன் 1 லட்சம் கொடுத்துட்டேன். அவங்களுடைய வக்கீல் அலுவலகம் நம்ம வந்து ரவுண்டானாங்கிட்ட இருக்குது, தென்னஞ்சாளரோட கார்னரில் தான் போய் கொடுக்குறேன். மறுநாள் மீதி பணத்தை கேட்டு அப்பயே அவங்க பணம் வாங்கி போகும்போது நாளைக்கு மீதி 4 லட்சம் ரூபா கொடுங்க, எனக்கு கொலை கொன்று விடுவதாக சொல்லிட்டு போகிறாரு. சியாம சுந்தரம் ஒரே மோட்டர் சைக்கிள் தான் ஏறி போகிறாங்க பணம் வாங்கி. மறுநாளும் இந்த பணத்தை கேட்டு தொந்தரவு செய்கிறார், தொந்தரவு செய்கிறாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும், பிவெல் ஹாஸ்பிட்டல். இந்த மன ப்ரெஷர் தாங்காமல் பிவெல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்.
அப்புறம் இதெல்லாம் தாங்கி பணம் மறுபடியும் கேட்டு நான் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்து கொண்டு இருக்கின்ற போது கூட சுந்தர் என்பவர் என்னுடைய லைனில் வந்து பணத்தை பணம் இன்னைக்கு 8 மணிக்கு தரீங்களான்னு கேட்கிறார். முந்தா நாள் நைட்டு நான் புகார் அளித்துக் கொண்டிருக்கிறேன் போலீஸ் நிலையத்தில். அப்போ கூட ஃபோன் வருது போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடியே அந்த அவங்க துப்பாக்கி காட்டி மிரட்டினதுக்கான ஆதாரங்களை எல்லாம் போலீஸ் வந்து அந்த வெளிவேலை ஹோட்டலில் வீடியோ கவரேஜ் வந்து எடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதாரங்களை திரட்டியிருக்கிறாங்க. அவர் மீது புகார் அளித்திருக்கிறேன், வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்கள் இதை போன்று இருக்கின்ற சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை வரும். ஆனால் காவல்துறை நான் சும்மா சொல்லக்கூடாது. என்னுடைய நிலையை சொன்ன உடனே எஸ்எஸ்பி மேடம் அவர்கள் மிக துரிதமாக அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து மிக துரிதமாக காவல்துறை எனக்காக இந்த பணியை செய்து என்னை மன உளைச்சல் இருந்து காப்பாற்றி இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இது அதற்கு நிரந்தரமான தீர்வு என்று நான் கருதவில்லை. இதை இந்த செய்திக்கான ஆதாரத்தை காவல்துறை பெறவில்லை என்றாலோ அல்லது இந்த செய்திக்கான ஆதாரம் நிச்சயமாக இல்லை என்றாலோ இந்த பத்திரிகையின் நம்பகத்தன்மை என்பது எந்த வகையில் இருக்கும் என்பதும் இந்த சமூகத்தின் மீது எவ்வாறான ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி சமூகத்திற்கு பங்கமும் அவமதிப்பும் இந்த சமூக அமைதிக்கும் பங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த மாதிரி செய்தியை வெளியிடுவது எவ்வளவு தவறு என்பதை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டியது நமது கடமை என்று நான் கருதுகிறேன். நமது கடமை என்று நான் கருதுகிறேன். ஒரு பொள்ளாச்சியை மிஞ்சிய பாலியல் விவகாரம் என்று கூடிய ஒரு செய்தி வெளிவருகிறது. அந்த செய்தி அவ்வளவு சாதாரணமான செய்தியா? ஒன்று, தவறு செய்திருப்பவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஆதாரங்கள் இல்லை என்றால் இதை வெளியிட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் நியாயமானதாக இருக்க முடியும் இந்த செய்தியில். ஆனால் அதற்கு மறுவாரம் ஆதாரம் இருக்கிறது என்றும் ஒரு செய்தி வருகிறது என்றால் ஆதாரம் மறைக்கப்பட்டு பெண்களின் கற்பை சூறையாடுவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பதுதான் என் கேள்வி. இந்த செய்தியை பொறுத்து அந்த பத்திரிகையின் மீது கடுமையான நடவடிக்கைகள் அல்லது அந்த பத்திரிகை அவ்வாறான செய்தியை உண்மையாக போட்டிருந்தால் அந்த நிகழ்ச்சியை செய்தி அந்த குற்றத்தை செய்திருப்பவர் அந்த குற்றத்திற்கு உண்மையாக காரணமாக இருந்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு பயம் இருந்தது துப்பாக்கி தப்புனா அந்த ஸ்டடன் பீரியட்ல ஒரு பய உணர்வு வருது சார். நான் இப்படி அனுபவிச்சு நான் எவ்வளவு தைரியசாலி தான். இப்படி 10 பேரும் சேர்ந்து என்னை 10 கேள்வி கேட்டா கூட எனக்கு அந்த பய உணர்வு நான் தவறுதலா பதில் சொல்ல முடியும். தப்புதான் சார். அதாவது துப்பாக்கி காட்டி மிருந்தது என்னுடைய கௌரவம். அதாவது நான் ரெக்கார்டு ஆள் ரெக்கார்டு தான் சார் என் போன். நான் இப்போ சொல்லிடுறேன். அதில் நான் ரெக்கார்ட் பண்றேன்றது வந்து என்னுடைய கௌரவ குறைச்சல் ஆகிடும். என்னை பத்தி எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்களே. இவர் கூட தெரியும் நான் ஆள் ரெக்கார்ட் பண்றேன்றதுலாம் அது தப்பா ஆயிடுமே அப்படின்ற உணர்வுல தான் நான் அதை சொல்றதுக்கு பயந்தேன். இதான் உண்மை. என்ன அது ஒரு ஆதாரமும் இல்லை. ரெக்கார்டை வெளியிடுவோன்றது தான் சொல்றேன். நாம் உணர்ந்து இந்த பத்திரிகையின் மீது நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் கேட்கறேன் சார். இதுக்கு ஓனர் கூட இங்க இல்லன்றா சார். முக்கியமா இது ஓனர் கூட இங்க இல்லன்றாங்க சார். மெட்ராஸ்ல இருக்கிறாங்களா இது ஓனர்? இந்த ஓனருக்கே இது வர செய்தி எதுவுமே தெரிய மாட்டேன்றாங்க. இந்த ஓனர் யாரு, அவருக்கு சம்மந்தப்பட்ட செய்தி தெரியுமானும் அவரையும் கூட்டி விசாரணை பண்ணி அவரையும் இந்த வழக்குகளை சேர்க்கணும். ஏன்னா இன்னொருத்தர் பத்திரிகையில எதை வேணாலும் எழுத முடியும்ன்றதுனால எழுதுறாங்க. அந்த ஓனரையும் கூப்பிடணும். அந்த ஓனருக்கிட்டையும் இது சம்பந்தமா விசாரணை செய்யணும் சார். இது வரைக்கும் வந்து அவங்க பேர் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க சார். அவங்க ஆதாரங்களை எடுத்துட்டாங்க. காவல்துறையில் வந்து என்னை வந்து எல்லா இடங்களிலும் நான் தாக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயும் என்னை மிரட்டப்பட்ட இடங்கள் எல்லா இடத்துலையும் அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ஆதாரங்கள் எடுத்துட்டு அவங்க சார் அது வந்து ஷியாம் இந்த மக்கள் மனசாட்சி பத்திரிகை இங்கே நடத்துகிற அதாவது அவர் ஓனர் கிடையாது. இங்கே நடத்துகிற இங்கே வந்து வேறொரு ஒரு பத்திரிகை இங்கே நடத்தி கொண்டு இருக்கின்ற நமது மனசாட்சியின் ஷியாம் போராளி குழு சுந்தர் அறிவுமணி ஜெய்சங்கர் குமரப்பாளையம் ஜெயிச்சாங்க. 4 பேர் மேல புகார். இது இன்னும் கொண்டு போகணும் சார். இல்லை இது என் தனிப்பட்ட விவகாரமா, இது கட்சி விவகாரமா நான் போறதுக்கு இல்லை. இது நான் தனிப்பட்ட மனிதனாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இது தனிப்பட்ட மனிதனாகவே நான் போராடணும்னு நினைக்கிறேன் சார். அதான் கட்சிக்கு இது வரைக்கும் கொண்டு போல. சட்டமன்ற சரியா செய்யறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மிக துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. காவல்துறை மீது எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி சம்பந்தமாகத்தான் இனிமேல் இந்த நாம் காவல்துறை வந்து துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் சார். நான் என்னுடைய ஆடியோவில் வெளியிட்டுருவேன். என்ன ஐடியா? சும்மா பேசணும்னா ரெக்கார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரெக்கார்ட் பண்றதுன்றதே எனக்கு ஒரு அவமானம் தானே. அந்த அவமானம் எது சம்பந்தமாவும் இல்லை சார். அவங்க எது சம்பந்தமாவும் இல்லை. நான் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் ரெக்கார்ட் பண்றேன்னு நினைச்சா நீங்க என்கிட்ட பேசுவீங்களா?
பேசுறதுக்கு கூச்சப்படுவீங்களே, இது என்னுடைய என்னுடைய இமேஜை பாதிக்கணுன்றதுனால தான் நான் பயந்தேன். சரி ஒரு கட்டத்தில் போட்டோம் போட்டோம், நாங்கள் அதுக்காக பயந்துட்டு போக முடியுமா?